அந்த மாதிரி மூடி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் ஆல்ரெடி ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக நம்ம பெண்டன் மாதிரி போட்டு கீழே தேசல் போடுவாங்க. சுத்தமாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணி முடிச்சுடுறேன். அந்த அழகான நம்மளோட டேசல் இறங்கி ரெடியாக வச்சு வெல்கம் டு மை சேனல். நாம் வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு அழகான கம்மல் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி கொடுக்கலான்ட்டு இருந்தால் ஒன்றுக்காக ஏதாவது ஒரு ரெசிபி இல்லாட்டியும் வேறு ஏதாவது ஒரு ரெசிபி கொடுக்கலான்ட்டு இருந்தால் பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த கம்மல் வந்து நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரிசல்ட். அது நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது மேலே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் அண்ட் ரெட்லாம் மேலே பண்ணியிருக்கேன். ஜுமக்காய் விட்டுட்டு இந்த டாசில் வந்து ஒட்ட வைக்க போகிறோம். அவ்வளோதான், நோ டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இப்போ பண்ணுவோம். ஸோ அது தேவையான பொருள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து எனக்கு இது இருக்கிற மெரூன் கலர் ஒரு கலர் குயிலிங் பேப்பர், அதுக்கப்புறம் மல்டி கலர் குயிலிங் பேப்பர்லாம் வந்து ஒரு கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் ரிங்ஸ், அதுக்கப்புறம் ஹூக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதை இது இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஃபெவிகால் பாட்டில்ஸ் அந்த மாதிரி மூடி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மினி ப்ளையோ, அதுக்கப்புறம் ஃபெவிகால். ஸோ நம்ம இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இது வந்து 1.5 ஸ்டிப், இது வந்து 1/2 ஸ்டிப், இது வந்து 1 ஸ்டிப். இது நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராடாக பண்ணணும்னு நினச்சிங்க இன்னும் ப்ராட் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் ப்ராட் பண்ணலாம், இது கொஞ்சோண்டு இருந்தால் போதும்னா இது பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராட்னஸ் வந்து இவ்வளோ வரும் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக நம்ம இது பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராடாக பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்க்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸோ நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ண கட்ஸில் இதை வந்து நான் வந்து இது வந்து 12 பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் சீரியல்ஸில் இது மூவிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து டாசல் இயரிங்ஸ் போட்டுறத பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து பெண்டன் மாதிரி போட்டு கீழே டாசல் போடுவாங்க. ஸோ பெண்டன்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து இது பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக பண்ணோம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, நம்ம இந்தி இயரிங் எப்படி பண்ணோம், நான் வந்து பெருசாக பண்ணிட்டு சின்னதாக பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு கிராண்ட் லுக் கிடைக்குது. இது வந்து நம்ம டாசல் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் சின்னதாக பண்ணாத இது வந்து ஓரளவுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். இல்லாட்டினா நம்ம பெருசாக பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 டாசல் போடணுனால நான் வந்து 1 டாசல் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் 10th பிளேஸில் வைக்கிறேன். 12th 11th 10th ஓகேங்களா. ஸோ இதில் வச்சு நான் ப்ளூ போட்டு சுத்த ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபில்லிங்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தால் அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்ஸ் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கம்மலோட லிங்க் அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பிடிச்சி நம்ம வந்து இதை சுத்த ஆரம்பிச்சுக்கலாம். ஹோல்டிங் கரெக்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து இதில் வச்சு வெளில எடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் தான் 3D ஃப்ளவரு அதுக்கப்புறம் இந்தி இயரிங்களை கூட காமிச்சிருந்தேன் இது எப்படி பண்ணணும்னு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, பெண்டன்ட்டோட பேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபில்லிங்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த கலர் இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிற காம்பினேஷன் தான். ஸோ ப்ளூ கலரில் நீரில் வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து உள்ள வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ண கட்ஸில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வெட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைட் இந்த மாதிரி நம்ம வந்து கேப் விட்டு கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான், உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்னும் 2 பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள், அழகாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம இதை க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
glue வந்து உள்ள வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது என்னன்னு தெரியல வர மாட்டேங்குது ஒன்ஸ் ஓகே ஓகே சோ நம்ம வந்து இது பண்ணியாச்சு சோ இப்போ வந்து இது வந்து உள்ள ஒட்ட வெச்சுக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உங்களுக்கு வந்து கார்ல இருந்து பண்ணி நம்ம டாசல் வெளில எடுத்துட்டோம் சோ பாருங்க உங்களுக்கு வந்து டாசல் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த ரெடி ஆயிருச்சு பாருங்க சோ இந்த டாசல் வந்து நம்ம வந்து இதுல வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இதுல வந்து ஜம்பிங் ஆட் பண்ணணும் சோ ஜம்பிங் வந்து இங்க ரெண்டு இடமும் சேமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சோ இந்த ரெண்டு இடமும் சேமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஈக்குவலாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் இது வந்து மினி பிளேயரால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே கீழ் பேஸ் வந்து ரெடி ஆச்சு மேல் பேஸ் பண்ணிக்கலாம் மேலேக்கும் அதே மாதிரி தான் மேலுக்கு வந்து இதே தான் இதை வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் பாயிண்ட்னா வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டான இது இருக்கு ஸோ இதில் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும் நீங்கள் ஜம்ப்ரிங் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ராடாக பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஜம்ப்ரிங்காக எடுத்துக்கணும் ஓகேங்களா குவில்லிங் பேப்பர் வந்து நீங்கள் நிறைய போட்டு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிறைய பெரிய ஜம்ப்ரிங்காக எடுத்துக்கணும் ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஹூக்ஸ் போட்டுக்கிறேன் ஹூக்ஸ் கோல்டன் ஹூக்ஸ் இல்லைன்னா சில்வர் ஹூக்ஸ் போட்டுக்கோங்க அம்மா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இது பண்ணியாச்சு ஹூக்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணி முடிச்சுடுறேன் ப்ளூ போட்டுக்கோங்க நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுக்கு வந்து அழகான நம்மளோட டாசல் இயரிங் ரெடி ஆயிடுச்சு கீழே வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ பாருங்க ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இது வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து இது வந்து ₹10 வாங்கினா கூட வந்து நீங்கள் பண்ணிடலாம் வெளியில் வாங்கினீங்கன்னா ₹50 அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க எக்ஸாக்ட் ரேட் எனக்கு தெரியாது பிகாஸ் நான் வெளில வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி நானே செஞ்சு எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் பண்ணியிருப்பேன் அதோட மோஸ்ட்லி வந்து நம்ம வெளியில் வாங்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டியும் இருக்காது மோஸ்ட்லி அதோட வந்து வெளியில் வாங்கினோன்னா வந்து நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் இன்கேஸ் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸு பண்ணணும்னு நினச்சேன்னா நான் குவில்லிங் பேப்பர் எனக்கு அளவாக வாங்கி நான் பண்ணிப்பேன் குவில்லிங் பேப்பர் வந்து நம்ம வந்து ஒரு பண்டில் வாங்கினாலே ₹15 தான் ஒன்றும் இல்லை ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 2-3 கம்மல்ஸ் பண்ணலாம் ரொம்ப குவில்லிங் பேப்பர் யூஸ் பண்ணுற கம்மல்ஸ் தான் ஒரு 2-3 பண்ணலாம் இல்லை கொஞ்சம் தான் யூஸ் பண்ணால் நீங்கள் 10 கூட பண்ணலாம் ஸோ வந்து உங்களுக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிட்டு வீட்லையே ஸோ நீங்கள் பெண்டன்ட் வந்து இதே மாதிரி பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து வேறு எந்த டிசைன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை வந்து ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு வந்து இது தெரியும் ஸோ அதான் நான் வந்து இதுவே போட்டுட்டேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது
So, ரெண்டுமே அழகா வந்து ரெடி ஆயிருச்சு. சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மாகாமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் டிங் டிங்ங்கிற